Hello everyone, Emcee Thamizharasan here from Chennai One Professionals along with Emcee Nandhini and a special person with us. I'm not going to say her name right away. We are very, very much honored, I would say. First, thanks to my mentor, Vijay, Emcee Monisha. அதில் ஜோதி அவங்க பேர் சொல்லினார். ஓகே, எம்சி ஜோதி கிருபாலனி இஸ் வித் அஸ். அவங்களோட இன்டர்வியூ பார்த்தா, அதாவது 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எம்சி, ஹூ இஸ் கால்ட் அஸ் தி எக்ஸ்பிரஸ் அவென்யூ குவீன் ஃபார் நவராத்திரி. ஸோ அவங்களோட இன்டர்வியூ பார்த்தா அதில் நிறைய லேர்னிங் எங்களுக்கு இருந்தது. வாட் ஆல் வி டிட் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களோட ட்ரெயினிஸ்க்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு அந்த வீடியோவில் என்னெல்லாம் லேர்னிங் இருக்குன்னு எடுக்க சொன்னோம். அதில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். வித் இன் எ மந்த் டைம் வி மெட்டர் இன் அதர் இவெண்ட், ஒரு என்ஜிஓ இவெண்ட்டில் பார்த்தோம். அதுக்காக என்ன தேங்க்ஸ் டு இசோன் இந்தியா இவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம். ஏன்னா அவங்க தான் ஜோதி அங்கே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அங்கே பார்த்ததுக்கப்புறம் டோல் ஜோதி, நம்ம வந்து கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், வி ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு கொலாபரேட் வித் சீனியர் பீப்பிள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் இல்லை சொன்னாங்க, செப்டம்பர் 4th அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஐ திங்க் ஐ ஆஸ் ஃபார் டேட் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் இயர் ஆன் செப்டம்பர் 4th. அண்ட் இங்கே எங்கன்னா ஐஇஎஸ்ஏவோட மீட்டிங்காக வந்து லைக் தேங்க்ஸ் டு அகெயின் தேங்க்ஸ் டு Stage 3 சந்தோஷ் டு ஹவ் இன்வைட்டட் அஸ் மீ அண்ட் நந்தினி ஆர் ஸ்பீக்கர்ஸ் இயர். அண்ட் எனக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, ஜோதியை பார்த்து அவங்களுக்கு வந்து எங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பன் ஃபோரம்ல வந்து வி ஆர் எபிள் டு ஷேர் இட். என்னமோ அவங்களுக்காகவே இன்றைக்கி இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி வி ரியலி ஃபெல்ட். தேங்க்ஸ் ஜோதி ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் நந்தினி, வி கேன் ஆட் சம்திங் அண்ட் ஆஸ்க் யுவர் க்வெஸ்சன்ஸ் டு ஜோதி. She is a very simple, very, very sweet, cute personality, as everyone knows. ரொம்ப ஸ்வீட். அவங்களுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க வந்து இப்படி நின்றுலாம் பேசணும் அவசியமே கிடையாது. ஷி இஸ் வெரி டவுன் டு அர்த் அண்ட் இஃப் யூ ஸ்பீக் டு ஹர் யூ நோ ஷி இஸ் வெரி வெரி இன்னசென்ட் கூட சொல்லலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் யூனோ ஐ ஃபீல் லைக் யூ ஸ்மைல் இட் செல்ஃப் இஸ் வெரி இன்னசென்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்டர்வியூ வந்து மோனிஷாவோட இன்டர்வியூவில் தான் பார்த்தேன் நான். ஐ வாஸ் லைக் லவ்விங் ஹர் எவ்ரி பிட் ஆஃப் ஹர். அவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக வந்து யூனோ ஷி ப்ரெசென்டட் ஹர் செல்ஃப் அண்ட் ஐ ரியலி லவ் தோஸ் யூனோ ஜெஸ்டர்ஸ் தட் ஷி யூஸ். ரொம்ப ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. நான் இது அவங்க இருக்காங்கிறதுனால சொல்லலை. She's like, oh my god, Jyothi, come here, you're going to speak something here, so come here. So before Jyothi starts, engalukku romba kaalama andha or question kettu adukana answerum konja kuduthirukranga. Like enoda voice paakumba ellarkum theriyum adikadi enoda voice eduthu pen. So I asked her some tips how to maintain voice. So Jyothi, whatever you wanted to share, you can share. Not only my audience, ungalum tag panikka. So your audience, your fans are also fans, watching this. Yeah, I can see Nevrun Ghosh. Yes. So the doubt of your throat, you should ask him. He's the one who sings also. Yeah. So, yeah, hi, and thank you so much, Tamar and Nandini, for those flattering words that you've given me. I've actually got 4 wings now, and I'm going to just start flying. I could just fly off, it's okay. But, yeah, they've really been nice to me. I don't know, every time I meet them, they always give me positive vibes. Then they make me, I mean, they make my, the worst days, the best days I've got. And luckily, you know, whatever they've asked for, they've been lucky. You know, they say God's lucky children. That they wanted to see me, and after seeing my video, and I was just there that day on Independence Day for the handicapped children, especially special children. And then today we had just decided, okay, after September 4th I would be free, and I landed up here and they were here. Yeah. So I think they're more luckier than me. They can do what they asked for. Okay, so he asked me that he had voice issues. How do you maintain your voice and all that? I think when you talk on the mic or whatever, you need to talk from inside your stomach and avoid using your throat so much, because the straining on your throat, it would, over a period of time, if you do continuous shows, it would give you a little bit of tricky feeling. If you, once you start getting this feel, you'll come to know a bit in the night itself. You would have a tricky feel, you would come to know. Just that very night, if you would have hot water, lemon, honey. Hot water and salt. Hot water, salt, gargling. You just do it that night, and the next day morning you're again set for the next day, you're gone. At least everything goes back to normal. Otherwise you could mix a little bit of honey, just take 2 tablespoons of honey to have. So warm that honey with pepper in it, ground pepper, your adrak ka juice, that's ginger ka juice. You can put cinnamon powder if you have it at home, otherwise don't go running around for it in the middle of the night. And tulsi if you have it in your house, just warm that and have it. And you get a good sleep also, and in the morning also it's helpful for you. If you don't have it at night, have it in the morning, that's fine. So, I mean, people who drink, I think drink spoils. Yeah, drink actually. If you're having a show, avoid drinking too much for the night, especially things with coke and irritant. You could have whiskey with water or on the rocks, it's fine. My singer friends who I know, I tell you, Nevrun and Sasho, Shatish used to always tell me, Joe, I have a concert next year, I can't drink, I can't do this, I can't do that. I learned that from them, you know, the controlling power of drinking, how much drink affects your throat from Carnatic singers. But for some people, they say if they drink, their voice becomes better the next day.
So body to body, it depends. Some of my colleagues, I know some of the MCs, they would drink and come on stage because their voice sounds very soulful. So you'll have to test it yourself. And some, I mean, Nandhini had a problem that even the mic, she's realized mic gives her infection. For me, it doesn't, but it might be, it is a point to be noted because she's noticed it gives her infection, yes. You could keep the mic away, but at times you don't know where you're going to touch the mic. So some people spit onto the mic, you'll have sprays. So you could use a wet tissue if you're able to carry a wet tissue or a sanitizer lightly because it's a mic and you mic and sound and I will not allow you to put water into it. So you could use a little bit of your sanitizer and wipe on it. Otherwise, just use it on the clothes, instant remedy, and start talking or wiping. But I have a habit, I don't know. My lipstick comes all over on the mic and it'll drip over. Sound and I'll say, madam, lipstick, and then I'll wipe it and give it back to him. So yeah. Just suits what suits you best. Food, and in case if you're on, if you're realizing it is affecting you and your skin, like sometimes when you do outdoor events, your team building, she had it out, like, you know, sometimes you just keep screaming to manage a huge crowd. That time, just keep sipping on warm water throughout the time. So avoid cold water or anything because that's going to, because it's changed completely, it's going to affect you. And when you eat the food of hotel, some of the oil, I've noticed the oils of the food doesn't agree with me. So the oils create a problem. So you could, you could just avoid the gravy part. You could eat the chicken, eat the stuff, but avoid taking the curry or the oily part. And then you said, that's it. Good luck. Go have a nice time and keep practicing. Yeah, thank you so much, Jyothi, to have given us such an elaborate And she's, to be noted, she's an NND student, that is Nutrition and Dietetics. Nutrition. Yeah, food service management and dietetics. So home remedies are always my cup of tea. So you can always, you know, follow her remedies because that's coming from an NND student. Fantastic. I wanted to have three part of this live. One is over. I wanted to ask tips from her. Second, I wanted to tell her my dream. One of my dreams is to give her an event. That would be one day, one of my dreams getting fulfilled. So I need to give her an event. More business, in more fact, work, yes, more definitely, collaboration and more networking. Definitely. Yeah, because we'll I badly wanted to give an event to my mentor Monisha and we were able to give a Malaysian event. And now we wanted to give an event. And third thing, and Jyothi, if you have any requirement, you can post it. Like you are telling, you know, something about social. You're lucky, trust me. You would definitely get that collaboration on Sudan and more growth. And if you have any requirement or if you have any favor, you can tell your like something social media so that the followers who are looking at you, they would be very fortunate to associate with you. Requirement, people who know me close, I'm very bad at marketing. Technical difficulty, I'm handicapped and all that. I think I just don't think beyond it. And digital problems. So I would like someone who could handle my social media accounts, who could come over and take out my videos for some special shows, do my graphic designing posters or something. So I could go one step higher than, I know through word of mouth I get more business, but one step higher to have more of visibility. Yeah, the visibility across. So all the digital marketers, graphic designers, you can contact her. You get a wonderful opportunity to work basically for manage me one of completely. The leading MCs in Chennai. I could talk to you, you could be my manager and manage me completely. Fantastic. So you can contact us definitely and we'll be sharing your number with Jyothi. You can contact us on our mobile number 900-308-7198. As of now, I'm the manager for Jyothi. Yes, in the requirement. We are the managers for Jyothi. So for this requirement, once she gets the right manager, definitely you can. Yeah, you need to pass through that test to come definitely. And reach yes, me. Yes, okay. So it's only strictly work professional. Okay, that's true. Thank you so much, Jyothi, for joining our live. We are really humbled and honored. Thank you, viewers. Okay, that's the speakers from her. And thank you very much for all the viewers who are watching here because three MCs are together and the senior most MC is here with us. She was so sweet. That's Eddie. Samuel Eddie, yes. Oh, Eddie. Hello, Sam. Hi. So the thing is that like the senior most MC is with us and we are very fortunate to host her here at our live. So we are very thankful to all the viewers one more time. And keep watching us, keep stay tuned. And yes, before we close the live, we'll go inside. And I end up purpose on the Anga Ulla Kongla. We'll look for ISA chapter, right? Yes. A new yes. chapter forming in Chennai for all the vendors, for event for all the events. So. Everyone knows Sam. There's no one who don't know about Sam, right? Yeah. My second show was from the company Sam. I started off with Simpsons and then he saw me, he grabbed me from Spencer Plaza and I've done all my team building activities, he trained me for team building. So fortunate. Thank you for admitting. And recently here Sam gave me an event and thank you very much, Sam. And one more time I want to thank in this live because you're being live. So viewers, don't think that Nandhini is going to be next Jyothi because as she said, Sam has given an event for Jyothi as well. Sam has given an event for Nandhini as well. She is one of the top MCs in not only Chennai, across India or globe. So you can generalize from there. Growing MC, that's all. Sam is giving everyone a chance to grow. Thank you so much, Jyothi. Thank and okay, I'll just take the cam inside and I'll show what's happening here. Jyothi used to MC my events by 2000. Okay. In 2000, yes.
Thank you, okay. Thank you so much, Jyothi and Jyothi and Nandhini. Thanks for joining our live. And I'll take the camera inside. Oh, group photo is going on. Yes, we'll also join. So this is IESA's meeting got over today. And we are joining here for the group photo session. Number update in the live update put you in the front camera. Right, let's give a good thumbs up to Isha. It's a wonderful meeting. Cheese! So, those are watching the live. This is IESA Chennai chapter. We just completed our meeting here. Our expo is happening on 21st and 22nd. But the other details I'll be sharing it in the form of the poster. Okay, hi, sorry for the team, Hi, what do you want to tell you about the expo? We are part of the events community, and as part of the events community, we are trying to put an expo with the simple objective of putting Chennai on the map as Destination Chennai. Lots happens on Chennai, a lot happens in Chennai, but we would like to do more for Chennai. And as part of that, we are trying to hold this expo that is going to include everyone who's connected to the events industry to come together and put this in just in a few words, that's what it is. Thank you very much. Thank you very much. And that was the information about IESA, that's ESA. So, anyone else who's going to chair on this for now? Okay, so if you're not going to be here, maybe. So, Viren, sir, would you like to share something in life? Okay, here is my favorite MC of the evening. I got to learn lots of from her. Her story, her mom being so pushy about her, right? So tell your mom that, you know, she start pushing you for eating good food also now, right? So great. Thanks for all the opportunity to learn from you. All the best to you. Thank you. That was very sweet of him. And we also have a few people here. So they are getting ready. We started somewhere around 6:30, right? 6:30 we started. So, we are going to the meeting, ESA meeting. So, we are very happy in, you know, collaborating with top people of the industry who are here today with us. Over to Islam. Islam, we share with you. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்னோட லாங்குவேஜில் சொல்லணும்னா இன்றைக்கி வந்து எப்படின்னா வந்து ஒரு ஈவெண்ட் வீட்டில் உள்ள பொருள் காட்சி, அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ஈவெண்ட்டோட இதை கடையை வச்சு ஒவ்வொரு ஸ்டாலில் வந்து ஈவெண்ட் ஃபீல்டை வந்து அவங்களோட இதை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் நான் இன்றைக்கி இங்கே கற்றுக்கிட்டேன். அண்டு முக்கியமாக வந்து இன்றைக்கி வர சொன்னது வந்து என்னோடய மென்டார்ஸ் தான். ஒரு நிறையா ஈவெண்ட் மேனேஜர்ஸை நிறைய பேரை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மாதிரி நிறைய ஒரு 13 இயர்ஸ் ஃபீல்டில் இருந்த எம்சி மேமை வந்தவங்க அவங்களையும் பார்த்து அறிமுகமானோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நிறைய பேரை தெரிஞ்சுக்கிட வேண்டிய புது மக்களை நிறைய பேரை தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான், எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோதான் கற்றுக்கிட்டேன். அண்ட் என்னோடய பிரதர் அதாவது மோகன் அவரும் வந்திருந்தார், பட் அவர் கிளம்பிட்டார். இல்லை இருந்திருந்தாலும் அவரும் லைவ் பண்ணியிருப்பார். திரும்ப ஐ வில் பி கிவிங் டு மை மென்டார். அண்டு கரெக்டாக வந்து எப்பயுமே வந்து எல்லா ஒரு மீட்டிங் என்ன நடந்தாலுமே வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்கவுங்க பர்சனல் கார்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட கம்பெனி கார்டை. ஸோ அது மாதிரி தான் வந்து இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க கார்டை ஷேர் பண்ணி அண்ட் அவங்கவுங்க காண்டாக்ட்ஸை மாற்றி இட் வில் பி லைக் எ வெரி குட் பிஸ்னஸ். அண்டு எல்லாமே கொலாபரேட் பண்ணுறதுக்காக எனக்கு கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டயத்தில் தான் வந்து எஸ் எல்லாருமே கொலாபரேட் பண்ணிருக்கிறாங்க அவங்கவுங்க கார்டை ஷேர் பண்ணிவிட்டு. எஸ் Thank you.
Wait. Rahul, do you like to join our live? You can introduce yourself. So here we have met Rahul Chabia. You can just share what you are doing. This is my college in BSc Film and Television. And this pursuing as an actor. It's a pleasure meeting my friend. Thank you, Rahul. Thank you, sir. Hi, this is Ramchand here from Scene Computers. We'll authorize talkers for a couple of questions to the students. We thank this Thamizh sir for being opportunity to speak here today. Thank you sir, thank you so much. And inge pathina sir pesuvaranu therilla konjam publicity kudumba mataru Ravi sir photographer celebrity photographer appdi sollalam. Nice meeting. Na godrej event vandu erkaadu poyindappa enna bayangaramaa valach valachana samaya irundhathu ana andha photographer na enakku varala na adu eppadiya event vachittu follow panni vaangalum kandipa photo ellaam kuduthirupa ellaam nammala super ji ana super ah irundhathu endha enoda photo ellaam paakumba enakku avlo romba pidichirundhathu thanks na amma da cover pannadhukku inga jyothi theevramaana discussion irukanga okay once again thank you everyone in the live vandu porumaiya paathadhukaga we are really very much honored and humbled iniki inga ivlo periya periya makkala naanga paakrom இந்த இடத்துல எங்களை பேசுறதுக்காக கெஸ்ட் அழைச்ச சந்தோஷ் சார் அண்ட் கௌதம் சாருக்கு ஒன்ஸ் அகெயின் அ கிரேட் கிரேட் தேங்க்ஸ் அண்ட் வி ஃபீல் தட் வி வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் ஜஸ்டிஸ் ஃபார் அவர் ரோல் நாங்கள் பேசுறது கண்டிப்பாக யாருக்காவது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கோம் அது மூலமாக அவங்க ஏதாவது சில மெசேஜ் கிட்ட எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் லெட்ஸ் மீட் இன் அதர் லைவ் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் திஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003083078718 சைனிங் ஆஃப் அலாங் நந்தினி அண்ட் லம்போ